வெண்ணீற்றினொடு புண்டர கீற்றுக்கு மேற்றிடவோர் புண்டர கீற்றுக்கு மேற்றிடவோர் நித்தில சுட்டி சாதி தாராட்டு சூழிய கொண்டையும் முடித்து தலை பணித்திருத்தி முத்தின்றொளி ததும்பும் குதம்பையொடு காது கோர்த்தமனிய கொப்பும் இட்டு பாராட்டு பாண்டி பெருதேவி பாராட்டு பாண்டி பெருந்தேவி திருமுலை பாலமுதூட்டியொரு பாண்டி பெருந்தேவி பானாறு குமுதங்கனிந்த நூறு தேரல் தன் பட்டாடை மடினைப்ப சீராட்டி வைத்தும் முத்தாடும் பசுங்கிள்ளை செங்கீரையாடியருளே தென்னர்க்கு மம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரையாடியருளே அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கம். பரதேவத்தை விதவித ரூபம் எடுத்துட்டு எத்தனையோ பேரை வந்து அனுகிரகம் பண்ணிட்டுருக்கான். அப்படி குழந்தையாக வந்து அவ அனுகிரகம் பண்ணின சில பேர் யார் அப்படின்னு பார்த்தா மன்னன் மலையத்வஜ பாண்டியன், காஞ்சன மாலை. அது எல்லாருக்குமே தெரியும். குழந்தையாக வந்து அவள்கிட்ட அவதாரம் பண்ணி அவர்களுக்கு எல்லா க்ஷேமங்களையும் தரக்கூடியவளாக இருக்கா. அதே போல் திருமலை நாயக்கர்கிட்ட குழந்தையாக வந்து அவர் அனுகிரகம் பண்ணுறா. அதே சமயத்தில் தான் குமரகுருபரருக்கும் குழந்தையாக வந்து காட்சி கொடுத்து அற்புதமாக மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறத குமரகுருபரர் பாடுவதற்கும் அனுகிரகம் பண்ணினான். அந்த வரலாறு, அந்த சுவாரஸ்யமான வரலாறை இந்த அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளைக்கு பின் நாம் காணலாம். இப்போ நம்ம பார்த்தது மீனாட்சி பிள்ளை தமிழ்லேருந்து ஒரு பகுதி. இந்த மீனாட்சி பிள்ளை தமிழ் எப்படி உருவானது, குமரகுருபரருடைய பெருமையை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். முருகப்பெருமானுடைய அருளினால் அவருக்கு வாக்கு கிடைத்தது, குரல் கிடைத்தது,
அதன் பிறகு கந்தர் கலிவெண்பா முதல் முதல்ல பாடுறார். எல்லாம் மாறுது. அப்போது தென்மதுரைக்கு ஒரு சமயம் வரார். இந்த தென்மதுரைக்கு வரும் பொழுது ஆச்சரியங்கள் பல நேருகின்றது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, இவரை தென்மதுரைக்கு யார் வர சொல்லியிருக்கா, யார் இவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா திருமலை நாயக்கர் மன்னர். இந்த திருமலை நாயக்கர் மன்னருக்கு பிள்ளை கிடையாது, குழந்தை இல்லாத குறை அவரை ரொம்ப வாட்டினது. அப்போது குமரகுருபரர் வந்து அனுகிரகம் பண்ணினா ஸ்ரேயஸ் போறக்கும்னு நினைக்கிறார். மதுரை கோவிலில் குமரகுருபரர் வந்து அனுகிரகம் பண்ண போகிறது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. கோவிலே ரொம்ப இருக்குது, அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பிரஜைகளும் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. எவ்வளவு பெரிய கோவில் இல்லையா மதுரை கோவில். அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே அத்தனை பேரும் வந்து உட்காந்துட்டு தயாராக இருக்கா குமரகுருபரருடைய அற்புதமான அந்த கவியையும் பாட்டையும் கேட்கறதுக்காக. திருமலை நாயக்கரும் குமரகுருபரரிடத்தில் ரொம்ப அதீதமான பக்தி உண்டு. அம்பாளிடத்தில் எவ்வளவு பக்தி உண்டோ அதே அளவுக்கு மகான்களிடத்துலேயும் பக்தி கொண்டவர் திருமலை நாயக்கர் மன்னன். அப்போது குமரகுருபரருக்கு அற்புதமாக ஒரு ஆசனம் போட்டு அந்த ஆசனத்தில் அவரை உட்காத்தி வச்சாராம். திருமலை நாயக்கர் இன்னொரு பக்கம் கீழே வந்து அப்படி உட்காந்துண்டார். இவர் மேடையில் இருந்துருக்கார். அப்படி இருக்கும் பொழுது குமரகுருபரர் பாடுறதுக்கு ஆரம்பிக்கணும். அவர் ஆசுகவி இல்லையா, ஆசுகவின்னு நினச்ச உடனே அவளால் பாட முடியும். ஆனால் அவர்கள் பாடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தா கண்ணை மூடிண்டு ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போவா. அந்த தியானத்தில் போய் இறைவனிடத்தில் அனுகிரகம் கேட்பா, நல்லபடியாக அந்த கவி வரணுங்கிறதுக்காக தியானம் பண்ணி அனுகிரகம் கேட்பா. அப்போ அவர் கண்ணை மூடிண்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கார். ஆழ்ந்த தியானத்தில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கார். நிஷப்தம்னா நிஷப்தம், ஒரு சத்தம் இல்லாங்க. அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஜல் 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 ஜல்னு ஒரு கொலுசு சத்தம் கேட்கறது, சதங்கை சத்தம் கேட்கறது. திரும்பி பார்த்தா ஒரு குழந்தை அழகாக பச்சை பாவாடை சட்டை போட்டுண்டு வகுடெடுத்து ரெட்டை பின்னல் பின்னிண்டு தலை நிறைய பூ வச்சுண்டு காதில் ஜிமிக்கி கழுத்தில் அழகழகாக மாலை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு நல்லா சௌந்தரியமான வதனம், அழகுனா அப்படி ஒரு அழகு, தேஜோமயமாக வருது. இதுலேருந்தே தெரிய வேண்டாமா வந்தது யாருன்னு, சாக்ஷாத் பரதேவதை தான். மீனாட்சியானவள் குழந்தையாக அப்படி வராளாம், அழகான குழந்தையாக அப்படி வந்து என்ன பண்ணினா, பொதுவாக அந்த குழந்தைலாம் என்ன பண்ணும், அங்கே வந்த உடனே அம்மா மடியிலையோ அப்பா மடியிலையோ போய் உட்காந்துக்கோ இல்லையா. இந்த குழந்தை என்ன பண்ணினா நேராக போய் திருமலை நாயக்கர் மடியில் போய் உட்காந்துட்டாளாம். திருமலை நாயக்கர் ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டு இருக்கிறச்ச அவர் மடியிலேயே வந்து இது உட்காந்துருத்தும். இந்த குழந்தை உட்காந்துட்ட உடனே திருமலை நாயக்கர் இப்போ ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாராம். ஏன்னா யார் மடியில் வந்து உட்காந்துட்டுருக்கா, பரதேவதையானவள், உலகத்தை ரட்சிக்கக்கூடிய அந்த தேவதை, அவள் வந்து இவர் மடியில் உட்காந்துட்டுருக்கார். வேறு ஏதாவது தெரிய போகிறதா, ஆழ்ந்த பக்தியில் அப்படி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டுருக்காராம். இவருக்கா குமரகுருபரருக்கா கண்ட தாரையாக ஜலம் கொட்டுறதா, ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா வந்தது வேறு யாரும் கிடையாது, சாக்ஷாத் அம்பிகை தான் வந்திருக்கா, மீனாட்சி தான் வந்திருக்கா. அவளுடைய ரூபம் என்ன அழகு இல்லையா, அந்த அழகான ரூபத்தை பார்த்து பார்த்து குமரகுருபரருக்கு ஆனந்த பாஷ்பம்னு சொல்லக்கூடிய தாரையாக அப்படி கண்ணில் ஜலம் கொட்டின்ருக்கான். அப்போது குழந்தையாக இருக்கார். ரெண்டாவது திருமலை நாயக்கருக்கும் பிள்ளை இல்லை இல்லையா, அதனால் என்ன பண்ணினார், மீனாட்சி பிள்ளையாக வந்ததுனால ஒரு சின்ன குழந்தைக்கு பாடுவது போல இந்த மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் பாடினார். இதில் ரொம்ப அழகாக சொல்கிறது உண்டு. அதாவது ஒரு அம்மா குழந்தையை கூப்பிட்டு அவளுக்கு அலங்காரம் பண்ணுறது. இந்த பாட்டிலேயே சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், அவருடைய கூந்தலை அப்படி அழகாக சரி பண்ணி அதில் அழகாக நெத்தி சுட்டி வச்சு அந்த குழந்தைக்கு திருநீர் எல்லாம் வச்சு அழகாக அவளுக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி திருமுலை பால் ஊட்டிங்கிறார். பாண்டிய பெருதேவி திருமுலை பாலமுது ஊட்டி அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தைக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணி ஊட்டுறார் அலங்காரம் அப்படின்னு. வரிசையாக ஒரு ஒரு காப்பும் அப்படி அழகாக வருது. அப்படி இந்த மீனாட்சி பிள்ளை தமிழை பாடி முடித்தாரோ இல்லையோ பரதேவத்தை உடனே அவரோட மடியிலேருந்து அப்படி இறங்கி ஓடினாலாம். ஓடின உடனே யாரா அந்த குழந்தை நீனு கேட்குறார் திருமலை நாயக்கர். ஒன்றும் பதில் சொல்லாமல் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஓடுறதா அந்த குழந்தை. திருமலை நாயக்கர் தான் ஒரு மன்னனுங்கிறத மறந்து அந்த குழந்தை பின்னாடியே ஓடுறாரா, யாராத்து குழந்தை மானி யாராத்து குழந்தை மானி அப்படின்னு பின்னாடியே ஓடுறார். இந்த குழந்தை என்ன பண்ணித்து விறு 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 விறுவிறுன்னு ஓடித்தான். ஓடி 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 நேராக வந்து மீனாட்சி சந்நிதி இருக்கு இல்லையா, அந்த சந்நிதி அந்த துவாரத்துக்குள்ளே அப்படி நுழைஞ்சதான், அந்த கதவுக்குள்ளே நுழைஞ்சாலும். நுழைஞ்ச உடனே இவர் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கார். ஏன்னா இவரால் உள்ள நுழைய முடியாது, சந்நிதிக்குள்ளே போக மாட்டார் இல்லையா. வெளியில் அப்படி நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டுருக்கார். உள்ளே போனவ அந்த விக்ரம் மீனாட்சி அப்படி உள்ளே போனால் போயிட்டு அப்படி திரும்பினாலாம் நேனு தான் அப்படின்னு சொல்லிட்டாலாம். நேனு தான், ஏன்னா திருமலை நாயக்கர் தெலுங்கு, அதனால இவன் என்ன பண்ணுறா தெலுங்குலேயே அவர்கிட்ட பேசுகிறா. நேனு தான் அப்படின்னா நான் தான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாலும், அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே மறைஞ்சு போயிட்டாலும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் திருமலை நாயக்கர். குமரகுருபரர்னால திருமலை நாயக்கருக்கு அன்னுடைய அனுகிரகம் கிடைக்கிறது.
அதேபோல குமரகுருபரருக்கும் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடினதுனால அனுகிரகம் பெருகுகின்றது. இப்படி பக்தர்கள் மகான்கள் கொடுத்ததை நாம் கேட்டாலே போறோம். இந்த மீனாட்சி பிள்ளை தமிழ்லாம் கேட்கப்பதற்கே நமக்கு அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படி கேட்டாலே அன்னுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மீண்டும் நாளைய தினம் அன்னை மகான்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எவ்வளவோ மகான்களுடைய ஜீவசமாதிகள் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, ஆயிரக்கணக்கில். இன்றைக்கி சில பேர் என்ன நினச்சின்னு இருக்காங்க, ஏதோ அந்த மகான்களுடைய ஜீவசமாதிகள்னா அது ஏடிஎம் மிஷின் மாதிரி பணம் தர இடங்கிற மாதிரி நினச்சி போயின்னு இருக்காங்க. முன்னெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நம்முடைய அப்பா தாத்தா காலத்திலலாம் இந்த அளவு கோவிலில் கூட்டத்தை பார்க்க முடியாது. இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் கூட்டம் நிறையா பார்க்க முடியறது. அது வயசானவங்க ரொம்ப பெருமையோடு சொல்லுவாங்க, எங்கள் காலத்துலலாம் இப்படி பக்தி இல்லை, இப்போ பக்தி ஜாஸ்தியாக இருக்குன்னு. பக்தி அதிகரித்திருப்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சினாலும், எத்தனை பேர் உண்மையான நல்ல எண்ணத்தோட கோவிலுக்கு வராங்கங்கிறது பெரிய க்வெஸ்சன் மார்க். அவங்கவுங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், அதை வேண்டிக்கணும்னு நியாயமான காரணத்துக்காக கடவுள்கிட்ட வருது, தப்பு கிடையாது. குழந்தைங்க வந்து எதாவது வேணும்னா அம்மா அப்பாட்ட கேட்குறது இல்லையா அன்பா, அந்த மாதிரி நம்மளும் கடவுள்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதுக்குன்னு குழந்தைத்தனமாக சைல்டிஷாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கடவுள்கிட்ட ஆப்ளிகேஷன் வரவே கூடாது. நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் கோயிலுக்கு வாங்க, ஆனால் உங்கள் வேண்டுதலை வேண்டின்ட்டு அப்படியே அதோட ஒரு இலவச இணைப்பாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் நல்லா இருக்கணும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த பிரார்த்தனையை நீங்கள் முன்வைங்க. உங்களுக்காக வேண்டிக்கிறப்பையும் நீங்கள் உலக நன்மைக்காகவும் வேண்டின்டா,
அது கடவுளோட மனசில் இருக்கிற சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு இன்னும் நிறையா நல்ல விஷயங்களை பண்ணுவார். இந்த சித்திருப்பிடங்களுக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பிளான் பண்ணால் உடனே போயிட முடியாது, அவங்க அழைச்சா தான் நம்ம போக முடியும். இது அடியேன் பல தடவை உணர்ந்த விஷயம். ஏடிஎம்மில் போய் நம்ம பணம் எடுக்கிறதா இருந்தால் நம்ம பேங்க்கில் எவ்வளோ எடுக்கிறோமோ ஏடிஎம்மில் அதுக்கேற்ற பணம் அக்கௌண்ட்டில் இருக்கணும், இருந்தால் தான் வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய மகான்கிட்ட போய் ஏதாவது உதவி அருள்னு கேட்குறோன்னா நம்ம கொஞ்சமாவது நாலு பேருக்கு நல்லது பண்ணியிருக்கணும், நம்மகிட்ட நல்ல குணங்கிற அந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அதை கேட்கக்கூடிய தகுதி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன நியாயமான வேண்டுதலை வச்சாலும் அதை உடனே மகான்கள் நிறைவேற்றுவார்கள். சுயநல எண்ணத்தோடு கோவிலுக்கு போகிறதும் தப்பு, அதுவும் இந்த மாதிரி சித்தர்ப்பிடங்களுக்கு போகிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. நியாயமான நோக்கத்திற்காக செல்ல வேண்டும். பொதுவாக மகான்களை வந்து ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கடவுள் கரண்ட்டாக. அந்த கரண்ட்டாலேயே இயங்க முடியாத சூழ்நிலையில் விதிப்படி நமக்கு நடக்காது, இது வரவே வராதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி மகான்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு மாற்ற மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான ஒன்று மாற்றி ஆகணும்னு அவங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா மாற்றுவாங்க. அப்படி தான் குகை நமச்சிவாயர் 200 ஆண்டுகள் அவருக்கு வாழக்கூடிய அருளை சிவன் கொடுத்தார். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்கிற கெட்ட பேரை வந்துடுத்து மாப்பிள்ளை சின்ன வயசுலேயே போயிட்டான். இந்த குடும்பமே சோகத்தில் மூழ்கிடுத்து அவர் கண்ணெதிர ஒரு 4-5 உயிர்கள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவர் யோசித்தார், நம்ம 200 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், இந்த உடம்பு இல்லாமையும் நம்மளால் வாழ முடியுமே. ஆமாம், உடம்பு இல்லாமையும் மகான்களால் வாழ முடியும். நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம், ராகவேந்திரர் அவர் அங்கே தரிசனம் பண்ணார், ஷீரடி பாபாவை இவர் இங்கே தரிசனம் பண்ணார், அதெல்லாம் நமக்கு வந்து வேடிக்கையான விஷயமாக தெரியலாம், அதில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. ஆனால் உண்மையில் மகான்கள் நினச்சாங்கன்னா அவங்க சித்தி அடைஞ்சதுக்கப்புறமும் எப்போ வேணாலும் அவங்களோட பழைய உருவத்தை எடுக்க முடியும். அழிவுங்கிறது யாரோட ஆத்மாவுக்குமே கிடையாது. அதுவும் மகான்கள் சித்தர்கள்னு எடுத்துட்டால் அவங்க கடுமையான தவம் பண்ணி எல்லா லெவலுக்கும், குண்டலினி யோகத்தில் என்னெல்லாம் லெவல் இருக்கோ அது எல்லா லெவலுக்கும் போனவங்க. 9 வாயில்கள்னு உடம்பில் சொல்லுவாங்க, அந்த 9 வாயில்களை கடந்து 10ஆம் வாயில் வரைக்கும் போனவங்க. ஸ்பேஸோட ஸ்பேஸாக போய் இந்த பிரம்மத்தோடு கலந்ததுக்கப்புறமா நம்மளும் கடவுள் தான். அந்த லெவலுக்கு போன மகான்களுடைய ஆத்மா எல்லாமே கடவுள் தன்மையோடு, கடவுளோடு இரண்டரை கலந்தது தான். அத்தகைய மகான்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவ்வாறு தான் குகை நமச்சிவாயர் அந்த பெண்ணிற்காக, அந்த அப்பாவி மாப்பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 75 ஆண்டுகளை தியாகம் செய்தார். அந்த குகை நமச்சிவாயர் பூத உடலோடு வாழ்ந்த பொழுது என்னெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இன்றும் சத்தமே இல்லாமல் தன்னை தேடி வருபவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை கிரிமலை பாதையில் குகை நமச்சிவாயருடைய கோவில் தனியாக இருக்குது. வடக்கு கோபுரம் பக்கம் ஒரு சின்ன பாதை மாதிரி மலை மேலே போகும், அதில் ஏறி போகிறப்ப விசாரிச்சுட்டே போனீங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சாயங்காலம் 5-5.5 மணிக்கு மேலே தான் அவரோட கோவிலை திறப்பாங்க, காலை வேளையினா ஒரு 7 மணிக்கு மேலே திறப்பாங்க, 10:30 மூடிடுவாங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான் அந்த கோவில் திறந்துருக்கும். நீங்கள் வேணால் அதுக்குனே ஒரு நாள் தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக மனசுக்கு ஒரு மன நிம்மதி அமைதி கிடைக்கும். விருபாட்சி தேவருடைய குகை எப்போ வேணாலும் போகலாம், அது மத்தியானத்தில் கூட ஓப்பனாக தான் இருக்கும். விபூதி லிங்கம், அதுவும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி லிங்கம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அந்த மாதிரி வெண்ணிறத்தோடு இயற்கையாக தோன்றிய லிங்கங்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம நார்த்தில் கேள்விப்பட்டிருப்போம், தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரே ஒரு லிங்கம் தான். அத்தகைய இந்த விபூதி லிங்க கோலத்தில் விருபாட்சி தேவர் காட்சி தரார். அவரை தொட்டு நம்ம வேண்டலாம், அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ குரு நமச்சிவாயரை பற்றி நாம் அடுத்து பார்ப்போம். ஒரு நாள் குகை நமச்சிவாயர் ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருந்தார். இப்போ குரு நமச்சிவாயர் ஒரு ஓரமாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அது ஒரு ஆலமரம், ஆலமர விழுதியிலே குகை நமச்சிவாயர் ஊஞ்சலாடி கொண்டிருந்த பொழுது அந்த மரத்தோரம் குரு நமச்சிவாயர் அமர்ந்திருந்தார். திடீர் அவர் தியானம் கலைஞ்சி எழுந்தார். குரு நமச்சிவாயருக்கு கீழே ஒரு துணி கிடந்தது, கந்தல் துணி. அந்த துணியை எடுத்து கையால் கசக்கினார், இப்படி வேகமாக தேய்ச்சார். ஒன்றும் புரியல குகை நமச்சிவாயருக்கு. நீ என்ன பண்ணுறன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், சிதம்பரத்தில் ஒரு எலி வந்து திரையை பிடிச்சி பிடிச்சி ஆடித்து அதில் அந்த கோவில் திரை விளக்கு மேலே பட்டு தீ பிடிச்சி எரிஞ்சுட்டுருக்கு, நான் தான் அணைச்சுட்டுருக்கேன் அப்படின்னார். இந்த குகை நமச்சிவாயர் கூட இருந்த சில சீடர்களால் நம்ப முடியல. குகை நமச்சிவாயருக்கு அது தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா சிதம்பரத்துக்கு போக வேண்டிய வேலை உண்மையிலேயே வந்தது. 2 நாள் கழித்து ஒரு பூஜை சம்பந்தமாக
அந்த குகை நமச்சிவாயர் மடத்திலிருந்து சில பொருட்கள் அப்படி போகிறப்ப அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி மூணு நாள் முன்னாடி நடந்துதாமே ஏதோ சிதம்பரம் கோவிலில் திரத்தீ பிடிச்சி எரிஞ்சதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையா? ஆமாம், லைட்டாக தீ பிடிச்சிது. நாங்கள் அணைக்கணுங்கிறதுக்குள்ளே எங்கேருந்தோ ஒரு காற்று வந்தது, வந்து அந்த திரையில் இருக்கிற நெருப்பை அணைச்சி விட்டுருது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோ பெரிய நெருப்பு எப்படி ஒரு ரெண்டு செகண்டில் அணைஞ்சது, அதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க. அது இங்கே உட்காண்ட இடத்துல குரு நம சிவாயருக்கு தெரிஞ்சிருக்கு. தன் கையில் இருந்த கந்தல் துணியை கசக்கி சிதம்பரத்தில் அந்த திரைச்சீலையிலே பற்றிய நெருப்பை அவர் அணைத்தார். அப்போ தான் குகை நமச்சிவாயர் சொன்னார், எனக்கு குருவாக இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு அப்படின்னு. ஐயோ, என்ன பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னார் குரு நமச்சிவாயர். நான் சொல்வது உண்மைதான் அப்படின்னார். அப்புறம் தொடர்ந்து அதே மாதிரி மூணு நாள் அதிசயங்கள் அற்புதங்களை குரு நமச்சிவாயர் செய்தார். ஒரு நாள் குகை நமச்சிவாயர் தன்னுடைய சீடரான குரு நமச்சிவாயரை அழைத்தார். ரெண்டு யானையை ஒரே கம்பத்தில் யாராக கட்டி போடுவாங்களா? அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சமமான சக்தி உடையவர்கள். நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தோம்னா அதனால் உலகத்தில் பலருக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்காமல் போகும். அதனால் நான் இங்கே பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, நீ இன்னும் பல இடங்கள் போய் பண்ண வேண்டியது இருக்குது. சிதம்பரம் கோவிலில் ஒன்றால் ஆக வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, நீ இப்போவே சிதம்பரம் செல் அப்படின்னு குருவிடமிருந்து உத்தரவு வர, அவருக்கு முதல்ல குருவை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. ஆனாலும் நம்மால் சிதம்பரம் கோவிலில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு குரு சொல்கிறப்போ நம்ம அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை பண்ணணும்னு குருவிடமிருந்து விடை பெற்று அவர் தில்லையின் எல்லை நோக்கி சென்றார். அவருடைய அந்த தில்லை பயண அனுபவங்களை நாம் நாளை பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.